ஆரோக்கியத்தின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இணைந்து வழங்குபவர் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம் ஆச்சி மசாலா. இன்னைக்கு ஊசம் மில்லியன்ஸ்க்காக நான் வந்திருக்கிற இடம் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் நான் எந்த இடத்துல நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லே கேஃபே காஃபி ஷாப் முன்னா நிற்கிறேன். இந்த காஃபி ஷாப் பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த காஃபி ஷாப் இந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் கஸ்டம் ஆஃபீஸாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் குட்ஸ் ட்ரெயின் இங்கேருந்தே போகிற அளவுக்கு ட்ராக் வசதிலாம் செஞ்சுருக்காங்களாம். சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அரிக்கமேடுன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் ரோமபுரியக்கும் நம்ம பாண்டிச்சேரிக்கும் வணிக தொடர்பு வந்து தான் நிறைய எவிடன்ஸ் கிடச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாண்டிச்சேரி பற்றி நிறைய விஷயங்கள் போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஊசம் நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரியில் என்ன சமையல் பார்க்க போகிறோம் வாங்க. பாண்டிச்சேரி அடிக்கடி வர ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு இங்க கிடைக்காத ஃபுட்டே இல்லைங்க. நம்ம இந்தியன் ஃபுட் ஆகட்டும், பிரெஞ்சு ஆகட்டும், இட்டாலியன், சைனீஸ் வியட்நாம் இந்த மாதிரி எந்த விஷயமாகட்டும் வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ்ல இங்க இருக்க எல்லா ஃபுட்டும் கிடைச்சிருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க தமிழ் மக்கள் மற்ற மொழி மக்கள் கூட பழகிறதுனால இவங்களோட ஃபுட் ஸ்டைலையும் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அதனால தமிழ் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட ஸ்டைலை சமைச்சு வேற பாக்குறாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஊசம் நிகழ்ச்சி நம்ம பார்க்க போறோம். பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த செல்வராணி தான் இந்த மிக்சரான கலப்படமான அந்த உணவு செய்யப்படுறாங்க. பொதுவாகவே வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷும் தமிழ்நாடு டிஷ்ஷும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அதுதான் பண்ண போறாங்க. செல்வராணி தமிழ் பெயர். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. பாண்டிச்சேரியில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 20 வருஷமா இருக்கீங்க. ஓகே, 20 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஹேண்ட் வர்க்கிங் பண்ணுவேன், சாரி பெயிண்டிங் பண்ணுவேன். வீட்லயே இருந்த மாதிரி சுயதர மாதிரி. சூப்பர். சரி, அது என்ன பாண்டிச்சேரியில் இருக்கவங்களாம் வந்து நார்த் இந்தியனும் தமிழ்நாடு உணவையும் கலப்படமாக பண்ணிக்கிங்க, நீங்கள் ஒன்று ரெடி பண்ணி சாப்பிட்றீங்க, அது என்ன கலக்குது? அப்படி இல்லை, இது ஆக்சுவலாக வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த டிஷ் இது. உங்கள் ஃப்ரெண்டு யார்? நார்த் இந்தியனா? இல்லை இல்லை, அவங்க வந்து ஒரு ஜாப்காக அவங்க டெல்லி போய் 6 மாதம் இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க, அதில் வந்து சாட் மசாலா அதெல்லாம் கலக்காம நம்ம மசாலா கலந்து செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இங்கேயும் நிறைய பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே யாராவது இருக்காங்களா? ஓகே, அதுவும் அவங்களோட வீட்டுக்கெலாம் போய் பார்க்குறது, உங்களோட ஸ்டைலை நீங்களும் அப்படியே கலந்து கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. அது அந்த கலப்படம் தான். ஓகே, ஸோ கலப்பட சமையல் பாண்டிச்சேரியோட நார்த் இந்தியன் தமிழ்நாடு கலப்பட சமையல். சரி, அது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? மலாய் கோஃப்தா கேட்டு போட்டிருக்கோம், சிக்கன் கோஃப்தா அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் இதில் வந்து பிரெட் கோஃப்தா ரெடி பண்ண போறீங்க. ஓகே, ஸோ அந்த பிரெட் கோஃப்தா என்ன மாதிரி இருக்கும்ன்றது விஷயம், என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் பார்த்துலாமா? பிரெட், வேக வைத்த உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு விழுது, பால், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், வெங்காயம், எண்ணெய், தக்காளி, கருவேப்பிலை, சோம்புத்தூள், உப்பு. ஓகே மேடம், அந்த பிரெட் கோஃப்டா ரெடி பண்ணி காமிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பிரெட்டை வந்து பிச்சிக்கணும். பிச்சி பிச்சி பால் மிக்ஸ், நம்ம செல்வராணி மேடம் இவங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரெட்டை சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வேக வைத்த உருளைக்கிழங்கு அதை போட்டு நல்லா மசிச்சிட்ருக்காங்க, கையிலேயே நல்லா மசிச்சிட்ருக்காங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சிக்கணும். இப்போ வந்து கசிஞ்சு வச்சாச்சு. ஆமாம், இதை வச்சுட்டு இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் இது பண்ணிக்கணும். ஓ, ஃப்ரை ஆகணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு, ஸோ ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறாங்களா? இதை அப்படியே எடுத்து போட்டலாமா? இல்லை இல்லை, உருண்டை உருண்டையாக போடணும். உருண்டை உருண்டையாக போடணுமா? இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு, இந்த மாவு எடுத்து
மாதிரி இப்போ உருண்டை பண்ணி இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் பொன்னிறமாக வதங்க இருக்கணும். பாருங்க டக்குன்னு ஆயிடுச்சு இல்லையா, வேகமாக இருக்கு, கரெக்டாக திருப்பி விட்ருவோம். ஃபர்ஸ்ட் போட்ட நாள் எல்லாம் கரெக்டாக குக் ஆயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி பொன்னிறமாக இருந்துச்சு, எடுத்துடலாம் இல்லையா. இப்போ குப்தா பால்ஸ்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு, அடுத்தது கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போட போகிறீங்க, ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கு, வெங்காயம் போடணும். அடுத்தது கருவேப்பிலை போடுறோம், கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு போடணும். இந்த நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் மிக்சரில் போயிட்டு இருக்குது இந்த பிரெட் கோஃப்டா. இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சிருக்கல அதை எடுத்துக்கணும். தக்காளி வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சு போடுறது தான் டேஸ்டாக இருக்கும் கோஃப்டாக்குலாம். தக்காளியை நல்லா பியூரி பண்ணி போட்டாச்சு, நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும், வதங்கி வரும்போது கொஞ்சம் உப்பு போடணும் தக்காளிக்கு. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா, எண்ணெய் அப்படி வருதுல்ல, சீக்கிரம் வதங்கிடுச்சு. ஆமாம், எண்ணெய் வெளியே வந்தானே வதங்கிடுச்சு அர்த்தம். உள்ளே வந்து எண்ணெய் நல்லா மேலெல்லாம் வந்துடுது, சைடு எண்ணெய் வந்ததும் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். தனியா பவுடரு, அது சோம்பு பவுடரு, அரை டீஸ்பூன்ல கம்மியா கரம் மசாலா, கரம் மசாலா நல்ல ஸ்மெல்லுக்காக ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதுமா. எல்லா மசாலாம் போட்டிருக்காங்க. என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், அப்புறமா வந்து கரம் மசாலா கொஞ்சமாக அப்படி போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். இப்போ எல்லாம் போட்டு அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணி மசாலாலாம் நல்லா இப்போ வேகணும், கொதி வரும். நல்லா வருந்துருந்ததுனால வந்து அந்த பச்சை வாசனை இருக்காது. ஒரு கொதி வந்ததும் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் கோஃப்தா வந்து அதில் போடணும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மல்லித்தூள் தூவி இறக்கிட வேண்டியதுதான். இது சாயந்தர டைமில் அப்படியே கூட சாப்பிடலாம், சப்பாத்தி அந்த மாதிரி தொட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். இப்போ சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டு பாருங்க. பிரெட் கோஃப்டா ரெடியா? ஃபஸ்ட்டு கிரேவியோடு சேர்த்து சாப்பிடணும் இல்லையா, கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா உள்ளெல்லாம் குக் ஆகிருக்கு.
அழகாக ஒயிட்டாக சொன்ன மாதிரி மேலெலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக. இது பார்க்கும்போதே ஒரு ஸ்வீட் ஞாபகம் வருது எனக்கு. அப்படியே ஸ்வீட்டாக இருக்குமானா, பட் எல்லாமே மசாலா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலி குலோப் ஜாமுன் மாதிரியும் பண்ணலாம், ஸ்வீட் பண்ணி ஜீரா பாகம் வச்சு அதில் வந்து எசன்ஸ் விட்டு இதை வந்து அப்படியே அதில் போட்டு குலோப் ஜாமுன் மாதிரியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போதான் புரியுது பாண்டிச்சேரி மக்கள் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க அப்படின்னு. நம்ம மற்ற கலாச்சாரத்தோடு நம்மளோட கலாச்சாரத்தை மிங்கிள் பண்ணி அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கொண்டு வராங்க. பிரெட் கோஃப்டா சூப்பர். பிரெட் கோஃப்டா கறி செய்முறை: முதலில் ஒரு கிண்ணத்தில் பிரெட்டை தூளாக்கி அதில் பால் மற்றும் மசித்த உருளைக்கிழங்கை அதில் போட்டு நன்றாக பிசைந்து கொள்ளவும். பிறகு வாணலியில் எண்ணெயை விட்டு காய்ந்தவுடன் பிரெட் கலவையை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வறுத்து எடுத்து தனியாக வைத்து கொள்ளவும். வாணலியில் எண்ணெயை ஊற்றி காய்ந்தவுடன் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நன்றாக வதக்கவும். பிறகு அதில் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி விழுதையும் போட்டு பச்சை வாடை போகும் வரை நன்றாக வதக்கவும். அதனுடன் உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூளையும் போட்டு பச்சை வாடை போகும் வரை நன்றாக வதக்கவும். பிறகு அதில் சிறிதளவு தண்ணீரை ஊற்றி கொதிக்க விடவும். கொதித்த பின் வறுத்து வைத்திருந்த பிரெட் உருண்டையை அதில் போட்டு நன்றாக கிளறி கொத்தமல்லி தூவி இறக்கவும். Teaching makes you unique. Dr. NGR Educational and Research Institute University, Madravoyal, Chennai. இன்று மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் விவரிக்க முடியாத உன்னத அனுபவத்தை பெறுவோம். இதான் இந்த நாட்டுடைய ரொம்ப அடிப்படையான முக்கியமான தன்மை. நம்ம நாட்டில் என்னன்னா, வேதங்கள் ஏதோ சொல்லியிருக்கலாம், உபநிஷத்து வேற ஏதோ சொல்லியிருக்கலாம், ராமா ஏதோ சொல்லியிருக்கலாம், கிருஷ்ணா ஏதோ சொல்லிருக்கா, புத்தர் ஒன்று சொல்லியிருக்கலாம், யார் இது வேணாலும் சொல்லிக்கட்டும். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் தேடுதலில் இருக்கிறேன்னு சொல்லுவான். ஆன்மீகத்து வழியில் இருக்கிறவன் இன்று மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் ஒரு பயணம். இன்று மாலை விளக்கேற்றும் நேரத்தில் அம்பிகையின் அருளை பெறுவோம். நம் சக்தியில் அம்பாள் சுயம்புவாக வெளிப்பட்ட ஆலயங்களில் மிக முக்கியமான ஆலயமாக கருதப்படக்கூடியது நாம் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய சென்னையில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய திருவேற்காடு கருமாரி அம்பிகை. சித்தர்களை பற்றியும் மகான்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். ஒரு பட்டத்து யானையை ஒரு சாதாரணமான ஆசாமி வீழ்த்திட்டானேங்கிற கோபத்துல ஆங்காங்கு இருந்த அந்த யானை பாகன்கள் 5 பேரும் ஓடி வந்து இந்த எரிபத்த நாயனாரை தாக்க முற்பட எரிபத்த நாயனார் இந்த 5 பேரையும் துவம்சம் செய்கிறார் பாகன்களை. நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். இயற்கையில ரெண்டு தன்மை இருக்குது, இது ஆண் தன்மை பெண் தன்மைன்னு சொல்லலாம். ஆண் தன்மைன்றது கொஞ்சம் வெளிநோக்கி போற தன்மை, பெண் தன்மைன்றது கொஞ்சம் உள்நோக்கி போற தன்மை. இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் நேரம். உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழ இணைந்திருங்கள் வானவில்லுடன். பாண்டிச்சேரி செல்வராணி மேடம், அடுத்தது உங்க நார்த் இந்தியன் டிஷ் கலப்படம் என்ன?
பாலக்கீரை, பன்னீர் கிரேவி. அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பன்னீர், பாலக்கீரை, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, தனியாத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய், மஞ்சள் தூள், புதினா, வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு. பாலக்கீரை பன்னீர் கிரேவி அதான் பாண்டிச்சேரி சார், பாலக் பன்னீர் அது ரெடி பண்ண போகிறாங்க. ஓகே, ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஆயில், கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு தானே கொடுக்குறோம். இப்போ வந்து ஃப்ரை பண்ணிட்டோம், தனியாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கிரேவி ரெடி பண்ண போறீங்க. ஆமாம், பாலக் பன்னீர் கிரேவி. ஆமாம், ஓகே. இப்போ வெங்காயம், மஞ்சள் ஒரு ஸ்பூன் கட் பண்ணு, தனியா தூள், சீரகத்தூளும் சோம்புத்தூளும் ஆமாம் வாசனைக்காக கொஞ்சமாக போட்டோம், கரம் மசாலா எல்லா மசாலாவும் போட்டாங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், சீரகத்தூள், சோம்பு, சோம்புத்தூள் எல்லாத்தையும் போட்டால் நல்லா வாசனையாக நல்லா கரகரமே பச்சாவோட போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அடுத்தது பன்னீர், பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோங்க. ஆமாம், இந்த மசாலாவோட போட்டு, அந்த மசாலாவை போட்டு ஃப்ரை பண்ணது போட்டு நல்லா. இப்போ பாலக்கீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆக்சுவலி நான் கேள்விப்பட்ட பாலக்கீரையை வந்து வேக வச்சு அப்புறம் மிக்சியில் அடித்து அந்த கிரேவி மாதிரி போடுவாங்க. அது அப்படியே சிக்கன் இது பன்னீர்லலாம் வந்து அப்படியும் போடலாம். ஆனால் வந்து இது இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல இதோடைய சத்து வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த சூட்டிலேயே இது வெந்துடும் அந்த கீரை. இப்போ தண்ணி ஊற்றலாமா? புதினா போட்டு டேஸ்ட் பார்க்க வேண்டியதுதான். இது எங்க ஊர் பாலக் பன்னீர், எங்க ஊர் பாலக் பன்னீர். நாங்க டேஸ்ட் பண்ணுங்க. பாண்டிச்சேரி பாலக் பன்னீர், பாண்டிச்சேரி பாலக் பன்னீர். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆ, சுற்றிட்டீங்க போங்க. ஒரிஜினல் பானை பண்ணி கூட நீங்கள் சொன்ன மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்கேன். நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க அற்புதம் மேடம். அசுத்திட்டீங்க செல்வராணி மேடம்.
பாலக்கீரை கிரேவி செய்முறை. முதலில் எண்ணெயை ஊற்றி காய்ந்தவுடன் பன்னீரை பொரித்து எடுத்து தனியாக வைத்துக் கொள்ளவும். வாணலியில் எண்ணெயை ஊற்றி காய்ந்தவுடன் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி போட்டு நன்றாக வதக்கவும். பிறகு அதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாவற்றையும் போட்டு பச்சை வாடை போகும் வரை நன்றாக வதக்கவும். பின்னர் அதில் ஏற்கனவே பொரித்து வைத்திருந்த பன்னீர் மற்றும் பாலக்கீரையை அதில் போட்டு நன்றாக கிளறி சிறிதளவு தண்ணீர் விட்டு கொதிக்க விடவும். கடைசியாக புதினா தூவி கிளறி இறக்கவும். தமிழ் சினிமாக்கள்ல கார் திருட்டுக்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா ரோல்ஸ் ராய்ஸ், பிஎம்டபிள்யூ, ஃபெராரி இந்த மாதிரி காஸ்ட்லியான கார்களை திருட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏழை தான் எப்பவுமே பணக்காரன் ஞாபகம் வச்சிருக்கோம். பணக்காரன் ஏழையை கண்டுக்க கூட மாட்டான். யதார்த்தமான பிராக்கெட்டுக்குள்ள சொல்லப்பட்ட ஒரு மாஸ் படம். நாம நல்லது பண்றதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும், கெட்டது பண்றதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும். சீட்டிங்கான ஒரு வார்த்தை, அது இந்த கதைக்கு கொஞ்சம் சூட் ஆகும் அப்படினு சொல்லிட்டு தான் அந்த டைட்டில் வச்சிருக்கேன். போங்க படத்தோட டீம் தான் திரைப்படம் உருவான கதையில இந்த வாரம் நம்ம மீட் பண்ண போறோம். இன்று இரவு 8 மணிக்கு வரை திரையில் பார்த்த நட்சத்திரங்கள் இனி வானவில்லின் தொடர் நட்சத்திரங்களாக இணைகிறார்கள். இல்லம் தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். பாண்டிச்சேரி நம்ம செல்வராணி மேடம், இப்பயாவது நம்மளோட ஸ்டைலில் ஒரு சிம்பிளாக சூப்பராக ஒன்று பண்ணோம். எந்த மிக்சடு எந்த கலப்படமும் இல்லாமல் பண்ணுறாங்களாம்ப்பா. இப்போ நம்ம ஊர் வந்திருக்காங்க. ஓகே, என்ன செய்ய போகிறீங்க? மாங்காய் மசியல். மாங்காய் மசியல். இப்போ தான் இந்த தமிழ் அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. நம்ம மாங்காய் மசியல், இந்த மசியல் வார்த்தை நம்மளோட வார்த்தை. அப்போ கண்டிப்பாக அது வந்து நம்ம ஊர் சமையல் தான். சரி ஓகே, இப்போ அது செய்ய தேவையான பொருட்கள் என்ன? மாங்காய், துவரம் பருப்பு, சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், கடுகு, பச்சை மிளகாய், எண்ணெய், கருவேப்பிலை, உப்பு. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் சமையல் நம்ம ஊர் சமையல் தான். அந்த துவரம் பருப்பு நல்லா வசிச்சிருக்கு. இப்போ மாங்காய்லாம் வச்சுருக்கீங்க, ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன பொருட்கள் தான். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம்? முதல்ல மாங்காய் வேக வைக்கிறோம். மாங்காய் வேக வைக்கணும். இப்போ வானம் நல்லா சூடாக இருக்குது. சூடான தண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் அப்படியே கொச்சதுக்கு அப்புறம் போடணுமா இல்லை அப்படியே அப்படியே போட்டு அப்படியே போடலாமா? போட்டதுமே வெந்துற போகுது. ஓகே, ஸோ மாங்காய் உப்பு கொஞ்சமாக. இப்போ வந்து மாங்காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். இப்போ வந்து மாங்காய் வந்து வெந்துடுது. ஓகே, அது வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நசிக்க விட்டுக்கணும். நசிக்க வச்சுக்கணும். ஓகே ஓகே, வெந்துடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல துவரம் பருப்பு, இது வந்து தேவையான அளவு கலந்துக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லையா? அதை நல்லா போட்டு கலர்னாலே போதும். இப்போ வந்து சாம்பார் பொடியும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கணும். பெருங்காயத்தூளா? இப்போ வந்து இதை தாளிச்சு இதில் போட போறீங்க. ஓகே ரெடி.
இல்லை காலி கழிதம் இல்லையா. ஆடிட்டு இருக்கா? ஆமாம். இப்போ அடுத்து நம்ம வந்து கடுகு. நல்லா புரிஞ்சு வருது. இப்போ அடுத்தது கருவேப்பிலையா? கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அடுத்தது பச்சை மிளகாய். இப்போ ரெடி ஆயிடுச்சு, மசி அது ரெடி ஆயிடுது. சாப்பிட்டு பாருங்க. மாங்காய் மசியல். மாங்காய் மசியல் ரெடி. என்ன இருந்தாலும் பொதுவாக சொல்லுவாங்க, சமையல் அது சாப்பாடுனா வந்து ஃபாரின் சாப்பாடு இந்தியன் சாப்பாடு பெஸ்ட்னுவாங்க. இந்தியன் சாப்பாடுலேயே நம்ம தமிழ்நாடு சாப்பாடு தாங்க பெஸ்ட்டு. என்ன தான் நீங்கள் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் அப்படி போனாலும் நம்ம தமிழ்நாடு சாப்பாடு தான். ஆ, மாங்காய் மசியல் இதுதானே ஸ்பெஷல், பாண்டிச்சேரி ஸ்பெஷல் மாங்காய் மசியல். ஓகே, அசிட்டிங் மேடம். மாங்காய் மசியல் செய்முறை: முதலில் வாணலியில் தண்ணீரை ஊற்றி வெட்டி வைத்திருந்த மாங்காயையும் உப்பையும் சேர்த்து வேக விடவும். பின்னர் வேக வைத்த துவரம்பருப்பை அதில் போட்டு நன்றாக மசித்து கொள்ளவும். பிறகு அதில் சாம்பார் பொடி மற்றும் பெருங்காயத்தூள் சேர்த்து நன்றாக கிளறி வதக்கவும். பின்னர் வாணலியில் எண்ணெயை விட்டு காய்ந்தவுடன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மசித்த மாங்காய் போட்டு நன்றாக கிளறி இறக்கவும். ரொம்ப ரொம்ப நன்றி. அற்புதம் நம்ம ராணி மேடம் அசத்திட்டீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரி ராணி மேடம் என்னதான் வந்து மிக்சட் சமையல் செஞ்சாலும் அவங்களோட ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக வெரைட்டியாக ஸ்டைலாகவும் நல்லா ஜாலியாகவும் நல்லா ருசியாகவும் செஞ்சு அசத்தை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் இதே மாதிரி ஊசம நிகழ்ச்சியில் அவங்க சந்திக்கிறேன். பை ஃபை ஸ்ரீதர். பாய். இன்றைய தினத்தின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இணைந்து வழங்கியவர் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம் ஆச்சி மசாலா.